அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் வந்து தக்பீர் சொல்வது சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து தக்பீரை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களிலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது தக்பீர் சொல்வது. அதாவது ஈதுல் அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் தக்பீர் சொல்வதன் சிறப்பு சம்பந்தமாக பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நாட்களில், அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் வந்து அந்த நாட்களில் வந்து தக்பீர் சொல்ல வேண்டும், கட்டாயம் சொல்ல வேண்டும் என்கிற அமைப்பில் வந்து எந்த ஒரு செய்தியை நாம் காணலை. இப்போ சில அசர்கள் வந்து உதாரணமாக இப்னு உமர் அலி அல்லாஹ் அபூஹுரைரா அலி அல்லாஹ் அவர்கள் சொட்டும் வரக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்தா, அவர்கள் யுஹ்ரிஜானி ரசூக் சந்தைக்கு அவர்கள் வெளியேறி செல்வார்கள். ஃபி ஐயாமு அஷர், அந்த பத்தாவது நாட்களில் அவர்கள் வெளியேறி செல்வார்கள். ஃபயு கப்பிரானி, தக்பீர் சொல்வார்கள். வயு கபீர்நாசலி தக்பீர், மக்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து வந்து தக்பீர் சொல்வார்கள் என்று வருகிறது. அதே போன்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மீனாவில் இருக்கின்ற போது சத்தமிட்டு, அதாவது ஒரு கூடாரத்தில் மீனாவில் இருக்கின்ற போது தக்பீர் சொல்வார்கள், மக்களும் சேர்ந்து அதற்காக தக்பீர் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் விடயம் வந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகிற என்னவென்றால், இந்த நாட்களில் வந்து தக்பீர் வந்து சொல்லலாம், உரத்தும் சொல்லலாம். அதே போன்று நம்ம குறிப்பாக வந்து நாங்கள் வேலையில் இருக்கின்ற போது, வீட்டிலே இருக்கின்ற போது, அந்த நேரங்களில் எல்லாம் வந்து தக்பீரை சொல்லலாம். உரத்து தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உரத்து சொல்ல வேண்டிய இடங்களில் வந்து விரும்பினால் உரத்து சொல்லலாம். அதே போன்று வந்து அமைதியாக சொல்லுகின்ற இடங்களில் வந்து அமைதியாகவும் சொல்லலாம். குறிப்பாக வந்து தொழுகைகளுக்கு பின்னால், தொழுகைகளுக்கு பின்னால் வந்து இந்த தக்பீரை வந்து நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் வந்து மார்க்கத்தில் கிடையாது. அப்படி எந்த ஒரு வழிமுறையும் ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால் இமாம் சொல்லிக் கொடுப்பார், மௌமும்கள் அந்த தக்பீரை சொல்லுவார்கள். அதே போன்று சில நேரங்களில் வந்து இமாம் மௌமும் சேர்ந்து சொல்வார். இந்த முறை வந்து மார்க்கத்தில் வந்து இது கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து தக்பீர் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்களாக இருந்தால் அவர்கள் வந்து மனதுக்குள்ளே அந்த தக்பீரை சொல்லிக்கொள்ளலாம், சேர்ந்தும் அந்த தக்பீரை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் அந்த தக்பீரை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த காலங்களில் வந்து தக்பீர் சொல்வது வந்து ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் வந்து கட்டாயமாக நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை தான் நாங்கள் குர்ஆன் சுன்னா வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.